மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். என் கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, மரியம்ஸ் கிச்சன்ல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர். இவங்க நிறைய பேக்கிங் ஐட்டம்ஸ், கேக்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ், குக்கீஸ் எல்லாமே ஆர்டர்ஸ் எடுத்து செய்யறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான சிம்பிளான கேக் ஒன்று செய்ய போறாங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா அவங்க கொண்டு வந்தாங்க சூப்பரா இருந்த டேஸ்ட். அதே மாதிரி தான் இப்போ செய்ய போறோம். சிஸ்டர், அந்த கேக் நேம் என்ன சொன்னீங்க? மாவா கேக். மாவா கேக். ஓகே, மாவா கேக்னு சொல்லியிருக்காங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒன்பது ஒன்றா போடுவாங்க. சிஸ்டர், ஃபர்ஸ்ட் என்ன ஐட்டம் போட போறீங்க? வந்து பட்டர். பட்டர், ஓகே. பட்டர் 200 கிராம்ஸ் பட்டர் போட போறீங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஓகே, அப்போ நம்ம அந்த பீட் பண்ணும்போது நல்லா வரும், கேக் நல்லா வரும், சாஃப்டா வரும். சரி சரி, இப்போ நான் இதல போட்டு, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீசர்ல வச்சிருந்தீங்க? ஃப்ரீசர் இல்ல, ஃப்ரிட்ஜ்ல. எப்பவுமே பட்டர் நம்ம ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருக்கோம். சரி சரி, இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஆமா, ரைட். இப்போ பீட் பண்ணும்போது நல்லா சாஃப்டா வரும். சுகர் எவ்வளவு? 200 கிராம்ஸ் சுகர். சூப்பர். 200 கிராம் பட்டர், 200 கிராம் சுகர். ஆமா. இப்போ இது வந்து நீங்க ஒரு 3 நிமிஷத்துல 4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ப்ளெண்ட் பண்ணீங்க. அந்த சக்கரையும் அந்த பட்டரும் ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆகணும். ஃபோரியா இதை பாக்கும்போது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம கிச்சன்ல வந்து 200 வீடியோ கிட்ட போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் டைம் கேக். அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து முட்டை, ஒரு முட்டையா ஆட் பண்ணணும். இப்ப 4 முட்டை இதுக்கு மெஷர்மென்ட்ல. ஓகே, ஒரு முட்டையா ஆட் பண்ணி பீட் பண்ணணும். எவ்வளவு நேரம் பீட் பண்ணணும்? அது சும்மா இதுல மிக்ஸ் ஆனா போதும். போதும், அந்தாங்க. சரி, இப்ப வந்து முட்டை சுத்தி ஏதாவது தட்டுமா? முட்டை போட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டாம். பண்ண வேண்டாம். ஓகே, ஒரு முட்டைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம், 10 செகண்ட் பண்ணா ஒரு முட்டை. 10 செகண்ட் பண்ணா போதும். இதுல நம்ம வந்து 4 முட்டை பீட் பண்ணிட்டோம். சரி, ஒரு வாட்டி இது ஃபுல்லா அப்படி எல்லாம் வழிச்சிட்டு. ஆமா, அடுத்து ஒட்டவே இல்லல இதுல. ஆமா, சூப்பர் சூப்பர். அது நம்ம இந்த ஸ்பட்டுலால பண்ணும்போது ஈஸியா வந்துரும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து வந்து வெனிலா எசன்ஸ் போடணும். ஓகே, இது எவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்க? 1 டீஸ்பூன். ஓகே, இத போட்டுட்டு நம்ம வந்து திருப்பி பீட் பண்ணனும். இது ஒரு 10 செகண்ட்ஸ் தான். ஆமா, ஓகே, ரொம்ப ஈஸியா கத்து தராங்க. இதுக்கு முன்னாடி போட்டது 200 தான் போட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து 10 செகண்ட்ஸ் தான் ஒரு முட்டை கிடைச்சிருக்கீங்க. எசன்ஸ்க்கும் 10 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட், அடுத்தது மாவு. இது வந்து 200 கிராம்ஸ் மைதா. ஓகே, இதுல வந்து 1 டீஸ்பூன் வந்து இது பேக்கிங் பவுடர் போட்டுருக்கேன். ஓகே, 200 கிராம் மைதால 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, சலிச்சு வச்சிருக்கோம். சலிச்சு, ஓகே. ஆமா, இது வந்து எப்படினா ஒரே இதுல போடாம, ஓகே, ஒரு 3 இதா 3 ஸ்டெப்பா நம்ம வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சம். இந்த 200 வந்து 3 ஸ்டெப்பா போடுங்க. சரி சரி, இப்போ இந்த மாவு போட்டும் ரொம்ப பீட் பண்ண கூடாது. அதும் 10 செகண்ட். ஆமா, ஹேண்டே, சூப்பர் சூப்பர். ரொம்ப பீட் பண்ணாக்க கேக் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும். அதனால மாவு போட்டு சும்மா ஒரு 10 செகண்ட் போட்டு அடுத்து. ஓகே, ஃபைனலா அதுல மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் அதுல ஆட் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து இது மாவா. ஓகே, இது எவ்வளவு? மெயினான இன்கிரிடியன்ட் இந்த மாவா கேக்கோட மெயின். இந்த கேக் பேரே வந்து மாவா கேக். மாவா கேக். மாவா மீன்ஸ் சக்கரை இல்லாத கோவா. கோவா, ஆமா, அதுக்கு பேரு தான் மாவா. மாவா. ஓகே, இது 200. 200. கிரேட். என்ன இதுதான் இதோட அந்த கேக்கோட சுவையை கொடுக்கிறதே இதுதான். ம் ம் ம். இது 200 க்கு மேல சேர்க்க கூடாதா? ஆஹா, இப்போ இந்த 200 மாவு இருக்கும்போது இது கரெக்டா இருக்கும். சரிங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா பீட் பண்ணிட்டு. சரி, அதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நல்லா இந்த ஸ்பட்டுலால நல்லா க்ளீன் பண்ணி இந்த ஓரத்துல கார்னர்ஸ்ல இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒண்ணா இது பண்ணி எடுத்துறணும். கோவாவும் அதே நேரத்துல எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, அது அதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம கையில பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் தூள், காடமம் பவுடர். ஏலக்காய் தூள் எவ்வளவு இருக்கு? 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். இது ஆப்ஷனலா இல்ல? ஆப்ஷனல் தான். அதாவது ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும் அப்படினா சேர்த்துக்கலாம், இல்லனா வேணாம். ஆமா, இது நல்லா இருக்கும் இந்த. சரி, இதுக்கு பதிலா வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் வேண்டாம், நான் வந்து ரோஸ் ஃப்ளேவர் வேணும் அப்படினா அத பண்ண முடியுமா? டேஸ்ட் வந்து மாறும். மாவாக்கும் ரோஸுக்கும் செட் ஆகாது. செட் ஆகாது. சரி சரி, இது போடலாம். அப்படி இல்லனா வெனிலா எசன்ஸோட நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கலாம். சரி, இது பிடிக்காதவங்க வெனிலா எசன்ஸோட நிறுத்திக்கணும். இது போட்டு சும்மா ஒரு லைட்டா ஒரு பீட் மிக்ஸ் பண்ணனும். ஆமா, அவ்வளவுதான். இப்போ நம்ம முட்டை வந்து 4 முட்டை சொல்லியிருக்கோம். சரி, சில முட்டை சின்னதா இருக்கும், சில முட்டை பெருசா இருக்கும்.
அப்ப அளவு மாறும்போது இந்த மாவு வந்து திக்கா இருக்கும் அப்ப என்ன பண்ணனும் வேணும்னா அது நம்ம பாத்திட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பீட் பண்ற இது முடிஞ்சிருச்சு சரி இப்போ இதல வந்து முட்டை நீங்க போட்டது நாலும் பெருசு ஆமா பால் தேவையில்லையா போ பால் இல்ல இது நான் இப்ப நான் mix பண்ணி பாக்கும்போது தெரியும் ஓகே அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவன வெச்சிரு ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கான்ல எங்க வாங்குனீங்க அவன அந்ததுல இருந்து சுத்துறாங்க இது வந்து இப்ப நான் mix பண்றேன் கையில ஸ்பேட்டுல இதுல வச்சு பண்ணிட்டு சரி இப்ப கன்சிஸ்டன்சி பாப்பேன் நான் சரி ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் ஆக கூடாது இப்ப இப்படி கொஞ்சம் இது பண்ணும்போது அப்படி கீழ விழுற மாதிரி இருக்கணும் ஆமா ஆ ஆ அப்ப ஒரு டேபிள்ஸ்பூன் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பால் இதுவே போதும் இதுக்கு ஓகே ஒரு டேபிள்ஸ்பூனுக்கு பால் mix பண்ணிருக்கேன் ஆமா சோ கொஞ்சம் கட்டியா இருந்ததனால இதல வந்து நாட்டு முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் போடலாம் போடலாம் ஆனா அது அளவு தான் பாத்துக்கணும் நம்ம நாட்டு கோழி முட்டைனா இன்னும் சின்னதா இருக்கும் ஆமா ஆமா ஆறு முட்டை போட வேண்டியது வரும் நான் ஆறு முட்டை கரெக்ட் காசு அதிகமா இருக்கும் காசு அதிகமானா நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம் இப்போ இது நல்லா பீட் ஆயிச்சு mix ஆயிடுச்சு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்படி இப்படி உலற மாதிரி இருக்கணும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு சரி நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணனும் அவன்ல இருந்தாலும் சரி গ্যাஸ்ல இருந்தாலும் ரெண்டுமே பண்ணலாம் இப்போ முக்கியமான விஷயம் நம்ம வந்து அவன்ல செய்ய போறோம் ச்சே அவன்ல செய்ய போறது இல்ல பான்ல செய்ய போறோம் ஆமா சோ அதுதான் வந்து இன்னைக்கு சூப்பர் গ্যাஸ்ல இப்போ இத வந்து என்ன பண்ணனும் ப்ரீ ஹீட் பண்ற வரைக்கும் பான் வச்சு இது வந்து அப்படியே வெச்சிரணுமா இருக்கலாமா இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் வெளிய வைக்கலாமா இது அப்படியே ஆமா ஒண்ணுமே ஆகாது நம்மளுக்கு கேக் ரெடி பண்ண பண்ண பிராக்டீஸ் ஆயிடுச்சுனா அது ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டே நம்ம இங்க வேல பார்க்கலாம் இப்போ அடுப்பு பத்த வச்சுப்போமா ஆமா ஏத்திரவா ஒரு கடாய் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங்கா ரிங் ஆமா சென்ட்ரல்ல வச்சிட்டு லோ फ्लेம்ல வைக்கணுமா ஹை फ्लेம்ல வைக்கணுமா ஆமா ப்ரீ ஹீட் மீடியம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மீடியம் ஆமா மீடியம் फ्लेம்ல வந்து நல்ல சூடாகட்டும் சூடாகி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருமா ஆமா 5 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கேக் அதுக்குள்ள வச்சிடலாம் ரைட் இத மூடி வைக்கட்டுமா ஆமா இது ஒரு 5 मिनिट्स வந்து அப்படியே விட்டாங்க மீடியம் फ्लेம்லயே கடாய் சூடாகட்டும் அப்படினு தரப்பட்டுமா தரப்பட்டு என்ன இது வந்து 1 kg செய்றாங்க இது கரெக்ட்டா 1 kg பிடிக்கும் இல்லையா இந்த பவுல்ல இந்த மெஷர்மென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 kg க்கு நம்ம வீட்ல அத்தனை பேர் இல்ல 1 kg வேணாம் அப்படி நம்ம விரும்பறோம்னா அப்படியே 50% ஆக்கிக்கலாம் எல்லா மெட்டீரியலும் பாதி பாதி போட்டு 1/2 கிலோ கேக் வந்துரும் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரிங் வாங்கணும் இந்த டப்பா வாங்கணும் நம்ம இந்த மோல்ட் வந்து சின்ன மோல்டா வாங்கணும் கடையில கேட்டா தருவாங்க 1/2 கிலோ கேக் இது 8 இன்ச்னா 6 இன்ச் அந்த 6 இன்ச் ரைட் ஓகேமா இப்போ இந்த இதுல இருக்க பேட்டர் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணனும் அதுக்குள்ள வந்து ஒரு பட்டர் பேப்பர் ஒரு நிமிஷம் அதுக்குள்ள வந்து ஆயில் பேப்பர் வந்து போட்டு வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பட்டர் தடவிட்டு அதுக்கு அப்புறம் பட்டர் பேப்பர் போட்டு சைடுலயும் ஒட்டாம வரும் அப்பதான் இந்த பேப்பர் போட்டா நீட்டா இருக்கும் கேக் வந்து நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ இது என்ன பண்ணனும்னா நம்ம இத நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் சரி எல்லா பக்கமும் ஈவனா வர மாதிரி பார்க்கணும் போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு வாட்டி இப்படி இப்படி டாப் பண்ணி விடுறோம் செட் ஆகும் ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில வரும் சூப்பர் அப்ப ஈவனா இருக்கும் மாவு அப்புறம் இதுக்கு மேல என்ன பண்ணனும் தூங்கி எடுத்து வச்சிருக்கேன் ஆமா எல்லாரும் ஆமா பாதாம் இதுக்கு மேல வந்து நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி எதுவும் நம்ம என்ன போடலாம் நமக்கு எது பிடிக்குமோ அது போடலாம் இது பாதாம் ஃப்ளேக்ஸ் மாதிரி செஞ்சு போட்டா இது எப்படி கட் பண்ணீங்க துருவுனீங்களா இல்ல எப்படிமா ஆமா இது கட் பண்ணீங்களோ இல்ல இல்ல அந்த இதுல திரு சாப்பர்ல சரி போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பர் இருக்கு சரி நம்ம அதுல போட்டு திருவுனா இப்போ கேக்குக்குள்ள போடுறதா சாப் பண்ணி போடுற மாதிரி போடணும் சரி இப்போ மேல டெக்கரேஷனுக்கு போடுறது வந்து இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இத வந்து ஏத்திடுவோமா ஆமா கடாயில நீங்களே வச்சிருங்க இது நடுவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் கரெக்ட்டா சென்ட்ரல்ல இருக்கணும் ஆமா முடிறோமா ஆ முடிலாம் முடிட்டோம் फ्लेம் வந்து லோவா லோவா தான் இருக்கணும் மீடியம் फ्लेம்ல வந்து நம்ம இத ஹீட் பண்ணோம் இப்போ லோ फ्लेம்ல இப்போ லோ फ्लेம்ல எவ்வளவு நேரத்துக்கு விடலாம் 45 டு 50 मिनिट्स ஆகும் அப்படியே விட்டுற வேண்டியதா ஆமா பிரியாணியே 40 நிமிஷத்துல செய் 20 நிமிஷத்துல தம் ஆயிடுது ஆமா கேக்ல ஓவன்லனா உங்களுக்கு அது கேது சூப்பர் ஓகே இது ஃபுல்லா எல்லாம் இது 45 நம்ம இடையில ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் கார்னர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கோல்டன் கலர்ல வரும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் 45 मिनिट्स ஆனவனே ஸ்கூவர் வச்சு குத்தி பார்க்கணும் செக் பண்ணிக்கலாம் ஆமா ஒட்டாம வந்திருச்சுனாக்கா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ எவ்வளவு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குத்தி பார்க்கணும் நம்ம 45 मिनिट्स சாலிடா வச்சுக்கலாம் சரி ஓகே ரைட் அப்ப 45 मिनिट्स கழிச்சு மறுபடியும் சந்திப்போம் நான் ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்குமா ஆமா ஆயிருச்சு கரெக்ட்டா தொடர்ந்து பாப்போமா ஆமா பார்க்கலாம்
இருங்க ஜி பூம்பா இப்போ எப்படி இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி செக் பண்ணுறது இந்த ஸ்க்ரூவர் வச்சு குத்தி பார்க்கணும் இதில் வந்து மாவு இல்லாமல் ஒட்டாமல் வரணும் சரி அடுப்பணைச்சிருவோமா ஆற வச்சிட்டு அந்த சூடு போற வரைக்கும் கொஞ்சம் கூலிங் ரேக்ல வைக்கணும் ஆமா ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா ஃப்ரிட்ஜ்ல இல்ல சும்மா இதுலயே வைக்கலாம் சரி சரி ஓகே இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆற ஓண்ணுமோ அதுக்கு அப்புறம் எடுத்துறலாம் பட் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா சோ இப்போ இது ஆற வரைக்கும் இவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டम्स வந்து அவங்க வீட்ல இருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க இப்போ அத டேஸ்ட் பண்ணி பாப்போம் பயங்கர வெயிட்டா இருக்கு இது என்னது பிரவுனி வால்நட் பிரவுனி வால்நட் பிரவுனி ஃபட்ஜி வால்நட் பிரவுனி சூப்பரா இருக்கு சோ இவங்க வந்து பேக் பண்ணி கொண்டு வந்த இந்த டிஷ் எல்லாம் இந்த இந்த குக்கீஸ்ல கேக் இதெல்லாம் பாக்கும் பொழுது ஹைஜீனிக்கா இருக்கு பெரிய பேக்கரியில போய் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது சாப்பிட்டு பாப்போம் சிஸ்டர் இது வந்து பட்டர் குக்கீஸ் ஆமா பட்டர் குக்கீஸ் மெல்டிங் மொமெண்ட்ஸ் இது பேரு இதெல்லாம் நீங்களே வீட்லயே செஞ்சது ஆமா சூப்பர் அடுத்தது இதுக்கு போடுவோம் கேஷூ குக்கி அது பேரு கேஷூ குக்கி முந்திரி நிறைய சேப்பீங்க ஆமா வித் வேற என்ன சேப்பீங்க மைதா பட்டர் சுகர் அருமையா இருக்கே கேக்கும் சாப்பிட்டு பார்த்தா இது வந்து பிரவுனி பிரவுனி வால்நட் பிரவுனி சரி இப்போ இது பிக்கும் போது நல்ல சாஃப்ட்டா இருக்கு இதுல என்னென்ன சேர்த்திருக்கீங்க இதுல சாக்லேட் இருக்கு சரி டார்க் சாக்லேட் இருக்கு பட்டர் இருக்கு ஓகே மாவு மைதா இருக்கு முட்டை சுகர் இது வந்து இந்த சாஃப்ட்னஸ் வந்து எத்தனை நாள் வரைக்கும் கொடுக்கும் நமக்கு இது நல்ல 1 வீக் நல்ல அப்படியே சாஃப்ட்டா இருக்கும் நம்ம வந்து கண்டெய்னர்ல ஒழுங்கா வச்சிட்டா ஒழுங்கா இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணா இன்னும் 1 मंथ கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வச்சிட்டு சாப்பிடுற நேரத்துல மைக்ரோவேவ் பண்ணிக்கணும் ஒரு 10 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணா நல்ல சாஃப்ட் ஆகும் இல்லனா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளிய வச்சு எடுத்து சாப்பிடலாம் அப்படியே செய்யலாம் கரெக்ட் ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இது ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து வீட்லயே செய்றாங்க அவங்க பிரைஸ் வந்து ரீசனபிளா தான் சொல்றாங்க இவங்களோட பிராண்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அண்ட் कांटेक्ट நம்பர் கொடுத்துறேன் बर्थडे கேக்ஸ் தி க்ரீம் கேக் வேற என்னனு சொன்னீங்க நீங்க ட்ரை கேக்ஸ் எல்லாம் குக்கீஸ் ஆமா இப்போ பேக்கிங் ஐட்டम्सனாலே வந்து ஐட்டम्स நிறைய நான் சொல்ல முடியாது சோ இவங்க கிட்ட கேட்டு சொல்லு சோ பேக்கிங் எடுத்தாலே எல்லாமே பண்றீங்க எல்லாமே பண்ணுவோம் அதெல்லாம் அந்த இது சொன்னீங்க அந்த மட்டன் சமோசா சிக்கன் சமோசா அந்த மாதிரி ஐட்டम्स ரெடி டு ஃப்ரை ரெடி டு ஃப்ரையும் பண்ணி தருவோம் பண்ணி தரீங்க ஆமா நிறைய இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டम्स பேக்கிங் ஐட்டम्सலாம் வந்து ஆர்டர் எடுத்து பண்றாங்க ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தேவைப்படுறவங்க வந்து இவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்குங்க இப்போ இந்த கேக் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாத்துருவோமா சிஸ்டர் ஆரிட்டு இருக்கும் கவுத்தி பாத்துறலாமா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதுல கவுத்திட்டு அப்பதான் அதுக்கு அப்புறம் வேற இதுல மாத்திக்கலாம் நம்ம நீங்க எடுங்க நான் இன்னொரு விஷயம் எடுக்கறேன் அதல இந்த பேப்பர் எடுங்க இத நவுட்டிரவா வெரி குட் இப்போ இது பாத்தீங்கனா முதல்ல பேப்பரை எடுத்துட்டு அப்படியே கவுத்தி போட்டுருக்காங்க இப்போ இவங்க ஏன் முன்னாடி செஞ்சது இது வந்து எனக்காக செஞ்சு எடுத்து வந்தது ஓவன்ல செஞ்சதும் இருக்கு நம்ம பேன்ல செஞ்சதும் இருக்கு ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல ரொம்ப ஈஸியா கத்து கொடுத்திருக்காங்க இதோட இது நான் பாக்கும்போது இந்த அவுட்புட் இதல வருமா அப்படி நினைச்சிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் சூப்பரா வந்திருக்கு இத கட் பண்ணி காமிப்போமா இப்போ செஞ்சது வந்து நம்ம கட் பண்றோம் என்ன சூடா இருக்குது ரொம்ப சூடா இருக்கு இப்ப சாப்பிட முடியாது சோ நல்ல ஒரு அவுட்புட் ஆனா கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம் அது தப்பு கிடையாது சூடா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் கேக் ஃபர்ஸ்ட் டைம் சுடு சுடா சாப்பிடுறேன் சூப்பரா இருக்கு கரெக்ட்டான மெஷர் கரெக்ட்டான மெஷர் சக்கரை கரெக்ட்டா இருக்கு ரொம்ப இனிப்பும் இல்லாம கம்மியும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா இருக்கு நீங்க பாத்துக்கலாம் அவங்க கேக் ரெடி பண்ணும்போது எல்லாமே 200 200 போட்டாங்க சோ முட்டை மட்டும் தான் 4 இல்லையா மீதி எல்லா இன்கிரிடியன்ஸும் 200 தான் போட்டாங்க ரொம்ப சூப்பரான அவுட்புட் அதே நேரத்துல வந்து அவங்க mix பண்ணது டோட்டலாவே வந்து ஒரு 5 10 மினிட்ஸ்ல முடிச்சிட்டாங்க அப்புறம் வந்து அத செஞ்சதுக்கு தான் 45 மினிட்ஸ் அப்போ 55 மினிட்ஸ் டு 1 ஹவர்ல நம்ம வந்து 1 kg கேக் ரெடி பண்ணிடலாம் சூப்பர் சிஸ்டர் இன்னொரு விஷயம் நான் கேட்க மறந்துட்டேன் நீங்க அரும்பாக்கம்ல இருக்கீங்க சோ அரும்பாக்கம்ல இருந்து எங்கெங்கெல்லாம் கேட்டா நீங்க டெலிவரி கொடுப்பீங்க
டன்சோல எங்கெல்லாம் சர்வீஸ் இருக்கோ அங்க எல்லாமே கொடுப்போம். ஓ டன்சோ சர்வீஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கலாம் கொடுப்பீங்க. சரி. 1 டே பிஃபோர் சொல்லிட்டாக்கா ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிடுவீங்க. எவ்வளவு பல்கா இருந்தாலும் செஞ்சிருவீங்க. பல்கா இருந்தாலும் செஞ்சிருவோம். ஓகே. லோ குவாண்டிட்டியும் செஞ்சு கொடுப்பாங்க. பல்க் குவாண்டிட்டியும் செஞ்சு தருவாங்க. ஆமா. சோ அதே நேரத்துல வந்து இப்ப அந்த டன்சோ சர்வீஸ் இல்லனா வந்து டெலிவரி வாங்கிட்டு போய்ட்டா ஓகேவா? அவங்களா வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். அப்படியே இருந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகே. அரும்பாக்கம் ஓகே. சரி இல்ல அவங்க பல்கா ஆர்டர் குடுக்குறாங்க. சோ அவங்க லாங்கா இருக்காங்கனா எடுத்து போய் நீங்க டெலிவரி கொடுக்க முடியுமா? பல்க் ஆர்டர் கொடுக்கும் பொழுது லோ குவாண்டிட்டி கொடுக்க முடியாது. பல்கா கொடுங்க. அந்த மாதிரி பண்ணுவோம். நாங்க அது பண்ணிடுவோம். அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா உங்களுடைய கேக் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு கண்டிப்பா உங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நல்ல டேஸ்டா அன்பா பாசமா செஞ்சு கொடுங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோல மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.